கடைசி மகனான கணேசன் வயது இருபத்தி ரெண்டு என்பவருக்கு திருமணமாகாததால் தாயுடன் வசித்து வந்துள்ளார் அம்மு உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் துப்புரவு வேலை செய்து வருகிறார் அதே கம்பெனியில் சூப்பர்வைசராக பணிபுரியும் தாம்பரத்தை சேர்ந்த கண்ணன் வயது முப்பத்தி ரெண்டு என்பவருடன் அம்முவுக்கு பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியுள்ளது கண்ணன் அடிக்கடி அம்மு வீட்டிற்கு வந்து உல்லாசமாகவும் இருந்துள்ளார் இது பற்றி அறிந்த அம்முவின் மகனான கணேசன் தாயான அம்மு மற்றும் கள்ளக்காதனை கண்டித்துள்ளார் ஆனாலும் அவர்களின் கள்ளக்காதல் தொடர்ந்தது இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் வெளியில் சென்றிருந்த மகன் வீடு திரும்பிய போது அங்கு தாயான அம்மு தனது கள்ளக்காதலுடன் உல்லாசமாக இருந்துள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கணேசன் தனது மைத்துடனான சக்திவேல் வயது இருபத்தி மூணு என்புடன் சேர்ந்து வீட்டிற்குள் புகுந்து தாய் அம்மு மற்றும் கள்ளக்காதனை சரமாரியாக கத்தியால் குத்திவிட்டு தப்பியுள்ளார் தகவலை அறிந்து வந்த வில்லிவாக்கம் போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த அம்மு மற்றும் கண்ணனை மீட்டு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையிலும் சேர்த்தனர் அங்கு இருவருக்கும் இருவருக்கும் சிகிச்சை அளித்து வருகிறார்கள் இது குறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து வில்லிவாக்கம் ரயில் நிலையத்தில் பதுங்கியிருந்த கணேசன் மற்றும் சக்திவேலை கைது செய்தனர் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் இதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க